ஜூலை மாதம் 31ஆம் தேதி தூய லோயலா இஞ்ஞாசியார் என்கின்ற இந்த புனிதரை திருச்சபையோடு சேர்ந்து நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு நல்ல பாடம். இப்பொழுது இந்த பாடத்தை நாம் கேட்போம். ஒரு சமயம் இஞ்ஞாசியார் தேஹோ லேனசிடம் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது இஞ்ஞாசியார் அவரிடம், சகோதரரே, ஒருவேளை கடவுள் உங்களிடம் உடனடியாக விண்ணகம் செல்லலாம், அல்லது இவ்வுலகில் இருந்து அவரை மகிமைப்படுத்த ஏதாவது செய்யலாம் என்ற வாய்ப்பை கொடுத்தால் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என கேட்டார். அதற்கு தேஹோ, நான் உடனடியாக விண்ணகம் செல்வேன் என்றார். பின்னர் அவர் இஞ்ஞாசியாரிடம் அதே கேள்வி திருப்பி கேட்டார். அதற்கு இஞ்ஞாசியார், நான் என் பங்கிற்கு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற இவ்வுலகில் தங்கிடுவேன். என் ஆன்மாவை ஈடேற்றும் பொறுப்பை கடவுள் பார்த்து கொள்வார். அவர் மீது கொண்ட அன்பினால் விண்ணகத்திற்கு தாமதமாக வருபவரை அவர் கைவிட்டு விடமாட்டார் என நம்புகிறேன் என்றார். லோயலா இஞ்ஞாசியார் எப்போதும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதனால்தான் இன்றைக்கு நாம் அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இஞ்ஞாசியார் ஸ்பெயின் நாட்டில் உள்ள லயோலா என்னும் இடத்தில் 1491 பிறந்தார். இவர்தான் குடும்பத்தின் கடைசி பிள்ளை. இவருடைய குடும்பம் அரச குடும்பம். எனவே செல்வ செழிப்பில் எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்து வாழ்ந்து வந்தார். இவருடைய கனவெல்லாம் மிக சிறந்த போர் வீரனாக மாற வேண்டும் என்பதே ஆகும். அதற்காக அவர் கடுமையாக பாடுபட்டார். 1529 ஒரு நாள் பிரான்ஸ் நாட்டு இராணுவம் இவர் இருந்த பம்பிலோனா கோட்டையை சுற்றி வளைத்து கொண்டது. நீண்ட நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் இவருடைய கால்களில் கடுமையான காயம் ஏற்பட இவர் நிலை குலைந்து போனார். பின்னர் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டார். அப்போது இவர் அங்கே இருந்தவர்களிடம் வாசிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தையும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தையும் இவருக்கு கொடுத்தார்கள். அதை வாசிக்க வாசிக்க இஞ்ஞாசியார் ஒரு விதமான பரவச நிலையை உணர்ந்தார். அது மட்டுமல்லாமல் இதுவரை தான் வாழ்ந்த வாழ்க்கை முற்றிலும் வீண் என எண்ணத் தொடங்கி சாதாரண மனிதர்கள் எல்லாம் புனிதராக மாறியிருக்கும் போது எதற்காக நாம் புனிதராக மாறக்கூடாது என சிந்தித்தார். அதன்படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். இஞ்ஞாசியாரின் இத்தகைய மனமாற்றத்திற்கு பிறகு அவர் மன்றிசா குகைக்கு சென்று அங்கே 11 ஜபத்திலும் தவத்திலும் தன்னையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டே ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டார். அவர் மேற்கொண்ட ஆன்மீக பயிற்சிகள் அனைத்தும் இன்றைக்கும் பலருக்கும் தூண்டுதலாக இருக்கின்றன. இஞ்ஞாசியார் அங்கே ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டிருந்த தருணம் அவருக்கு மரியன்னை குழந்தை இயேசுவோடு காட்சி தந்தார். அந்த நிகழ்வு அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. இஞ்ஞாசியார் தன்னுடைய ஆன்மீக பயிற்சிகளை முடித்து கொண்ட பிறகு எருசலேம் நகருக்கு சென்று புனித பூமியை பார்வையிட்டார். அதிலிருந்து அவர் ஆறுதலையும் புதிய ஆற்றலையும் பெற்றார். பின்னர் அவர் பாரிஸ் நகருக்கு சென்று அங்கே குருத்துவ பணிக்காக தன்னையே பக்குவப்படுத்தி கொண்டார். லத்தீன் போன்ற மொழிகளை கற்றுக்கொண்டு தன்னை மேலும் மெருகேற்றி கொண்டார். அங்கேதான் அவர் பிரான்சிஸ் சவேரியார், பீட்டர் ஃபேபர் போன்ற 6 இளைஞர்களை சந்தித்தார். அவர்களை கொண்டு இயேசு சபை என்னும் புதிய சபை ஒன்றை தோற்றுவித்தார். அந்த சபையின் நோக்கம் மறைக்கல்வி போதிப்பதும் மறைப்போதக பணி செய்வதும் ஒப்புரவு அருட்சாதனங்களை செய்வதும் நோயாளிகளை சிறையில் இருப்பவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதும் ஆகும். இன்றைக்கு இச்சபை உலகமெங்கும் பரவி பற்பல பணிகளை செய்கிறது என்றால் அதற்கான விதை இந்த 6 பேர் கொண்ட குழு போட்டதுதான். குருத்துவ பயிற்சிகளை மேற்கொண்ட இஞ்ஞாசியார் 1538 குருவாக மாறினார்.
அதன் பிறகு அவர் ரோமை நகருக்கு சென்று திருத்தந்தை மூன்றாம் பவுலை சந்தித்து தன்னுடைய சபையை பற்றி விளக்கி கூறினார். பின்னர் இஞ்ஞாசியார் அவரிடம் புனித பூமியிலே தன்னுடைய சபையார் பணிகளை மேற்கொள்ள போவதாக சொன்னார். ஆனால் திருத்தந்தை அவர்களோ அங்கே பணி செய்ய ஏற்ற சூழல் இல்லாததால் மற்ற இடங்களிலும் ரோமை நகரிலே பணி செய்ய சொன்னார். அதன்படி இஞ்ஞாசியார் ரோமை நகரிலேயே பணி செய்தார். அவருடைய சபையைச் சேர்ந்த மற்றவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று மறைபோதக பணிகளை மேற்கொண்டார்கள். இஞ்ஞாசியார் ஏற்படுத்திய இயேசு சபை கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்ற மூன்று வார்த்தைப்பாடுகளோடு சேர்த்து திருத்தந்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடத்தல் என்ற புதிய வார்த்தைப்பாட்டினையும் அது ஏற்றுக்கொண்டது. திருத்தந்தையின் ஆணையின் பேரில் ரோமை நகரில் பணி செய்ய தொடங்கிய இஞ்ஞாசியார் நோயாளிகளை சந்திப்பதுமாக, சிறையில் இருந்தோரை பார்க்க செல்வதுமாக, மறைக்கல்வி கற்றுத்தருவதுமாக பற்பல பணிகளை செய்தார். தான் செய்த பணிகள் அனைத்தையும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக செய்தார். இப்படி ஓய்வில்லாமல் இறைப்பணி செய்த இஞ்ஞாசியார் 1554 ஜூலை 31 இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார். 1622 இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். குலத்திற்கு பணிந்து வாழ்தல். இஞ்ஞாசியார் தன்னுடைய இளமை காலத்தில் ஒரு மிகச்சிறந்த போர் வீரனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். ஆனால் பம்பிலோனாவில் ஏற்பட்ட சண்டையில் அவருடைய காலில் ஏற்பட்ட காயத்திற்கு பிறகு அவர் வாசித்த இயேசுவின் வரலாறும் புனிதர்களின் வரலாறும் அவருடைய வாழ்வை முழுமையாய் மாற்றி போட்டு விடுகின்றது. ஆம், அவர் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்க வாசிக்க தான் இதுவரை வாழ்ந்து வந்த வாழ்க்கை எத்துணை இழிவானது என்பதை உணர்ந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் இனிமேல் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணிக்க வேண்டும் என முடிவு செய்து அதன்படி வாழ துணிகிறார். ஆகவே துயலோயலா இஞ்ஞாசியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாமும் அவரை போல இறை திருவுளத்திற்கு பணிந்து நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம் சிறப்புற கொண்டாடி மகிழ முற்படுவோம். இந்த நல்ல நாளிலே இந்த புனிதர் லோயலா இஞ்ஞாசியார் மிக அற்புதமாய் தொடங்கி வைத்த அந்த இயேசு சபையைச் சேர்ந்த எல்லா பணியாளர்களுக்குமே மனமாற மிகவும் நன்றியோடு உளமாற வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்கிறது. அவர்களுடைய வாழ்வு மிகச்சிறப்பாய் அமைந்திட தொடர்ந்து ஜெபிப்போம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு ஆண்டவர்தாமே அந்த பணியாளர்கள் ஒவ்வொருவருக்குமே உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் இனிய நாளாயிருக்க வாழ்த்துகின்றேன்.